ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த்து மேக்ஸ் போக்குள்ள டேம் டூவில் வடிவியல் டாப்பிக்கில் எக்ஸசைஸ் நாலு புள்ளி ஒன்றுல ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம் சம்மு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படத்தினை உற்று நோக்கி ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் என் பிளஸ் ஆங்கிள் ஜி ப்ளஸ் ஆங்கிள் எல் ப்ளஸ் ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் எஸ்ஸின் மதிப்பைக் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா கீழே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த ஆங்கிளோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு எத்தனை ஆங்கிள் இருக்குன்னு பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மொத்தம் ஆறு ஆங்கிள் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னா ரெண்டு முக்கோணம் இருக்குது ஓகேவா ஃபர்ஸ்ட்டு முக்கோணம் என்ன அப்படின்னா இந்த முக்கோணம் ஓகேவா இதில் ரெண்டு முக்கோணம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு முக்கோணம் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஏஜி ஒன்று நெக்ஸ்ட்டு ஆங்கிள் முக்கோணம் என்எல்எஸ் ஓகேவா இது ரெண்டு முக்கோணம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு முக்கோணம் ஏ ஓகேவா ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஜி ப்ளஸ் ஏங்கிள் ஈக்குவல் டு எத்தனை அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும் மூன்று கோணங்களையும் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா நெக்ஸ்ட்டு இதை நாம் சமன் ஒன்றுன்னு வச்சுப்போம் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க முக்கோணம் என் என் என்எல்எஸ் ஓகேவா அப்போ ஆங்கிள் எல் ப்ளஸ் ஆங்கிள் என் ப்ளஸ் ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி இதை சமன் ரெண்டு இப்போ சமன் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ட் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஜி ப்ளஸ் ஆங்கிள் இ ஈக்குவல்டு நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா செகண்ட் சம் என்ன அப்படின்னா ஆங்கிள் எல் ப்ளஸ் ஆங்கிள் என் ப்ளஸ் ஆங்கிள் எஸ்சி ஈக்குவல்டு எத்தனை அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம் அதாவது இங்கே நம்பர்ஸ் இல்லை லெட்டர்ஸ் தான் இருக்குது அப்போ எல்லா லெட்டர்ஸையும் நம்ம எழுதி ஆகணும் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் எல் ப்ளஸ் ஆங்கிள் ஜி ப்ளஸ் ஆங்கிள் என் ப்ளஸ் ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் எஸ் ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை ரெண்டையும் கூட்ட போகிறோம் ஓகேவா கூட்டின என்ன ஜீரோ 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 ஜீரோயும் கூட்டினா ஜீரோ வரும் எட்டையும் எட்டையும் கூட்டினோம் பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் அப்போ இதை மூணையும் கூட்டினா மூணு ஓகேவா அப்போ எத்தனை வருது அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரி ஓகேவா ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரி இந்த ஆன் இந்த ஆங்கிளோட கோணங்களின் கோணங்களின் கூடுதல் எத்தனை அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரி ஓகேவா இவ்வளோ ஸ்டெப் போடாமல் நம்ம பார்த்தனுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோடய ஆன்சர் போட்டுக்கலாம் ஓகேவா என்ன அப்படின்னா ஒரு முக்கோணத்துக்கு வந்து கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி மூன்று கோணங்களையும் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஆனால் நம்மளுக்கு இங்கே ரெண்டு முக்கோணம் இருக்கனால ரெண்டு இன்ட்டு நூற்றி ஐம்பது டிகிரி பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ரெண்டையும் ஜீரையும் இருக்கணும் ஜீரோ எட்டையும் ரெண்டையும் இருக்கணும் பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் ஒவ்வொருன்னு ரெண்டு ரெண்டு கூட ஒன்று கூட்டம் பண்ணணும் பார்த்தனா ஆன்சர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா முந்நூற்றி ரெண்டு கோணம் இருக்குது அப்போ எத்தனை வரும் அப்படின்னா நூற்றி எண்பது நூற்றி எண்பதையும் பேருக்குன்னா நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நாம் சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம் சரிங்களா சம் என்ன அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் மூணு இஸ்ட் அஞ்சு இஸ்ட்டு நாலு விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் அவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா சம்மு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோணங்கள் விகிதம் கொடுத்துட்டாங்க சரிங்களா மூணு கோணங்களின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க மூணு ஈஸ்ட்டு அஞ்சு ஈஸ்ட்டு நாலுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்போ அந்த ஆங்கிள் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது இது ஏயாக இது பி இது சி ஓகேவா அப்போ இதோட ஆங்கிள் நமக்கு தெரியலை அதனால நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஆங்கிள் ஏ ஈ த்ரீ எக்ஸ்னு வச்சுக்கோம் ஏ எக்ஸுன்னு வச்சுருக்கேன்னா அது தெரியலைங்கிறனால எக்ஸுன்னு வச்சுக்குவோம் நாமளே வச்சுருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏங்கிள் பி ஈக்குவல் என்ன அப்படின்னா அஞ்சுன்னு விகிதம் கொடுத்துருக்காங்க அஞ்சு எக்ஸுன்னு வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டில் ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ்னு வச்சுருக்கோம் சரிங்களா அப்போது ஒரு முக்கோணத்தில் வந்து இது வந்து ஏ அப்படின்னா இது த்ரீ எக்ஸ் இது வந்து ஃபைவ் எக்ஸ் இது வந்து ஃபோர் எக்ஸ் ஓகேவா ஏ பிசி ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூன்று கோணங்கள் இனி கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா அப்போ அதாவது ஏ பிளஸ் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி ஆங்கிளையே நம்ம வச்சிருக்கோம் 3X எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் degree. டு நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் எட்டு எட்டு கூட ரெண்டாக கூட்டினா பன்னெண்டு ஓகேவா பன்னெண்டு எக்ஸ் நூற்றி எண்பது டிகிரி இப்போ எக்ஸ் தான் வேணும் X மட்டும் வச்சிருப்போம் இங்கே பெருக்கல இருக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தில் வந்துடும் இப்போ ரெண்டாவது அடித்தோம்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு 9 ரெண்டு எத்தனை அப்படின்னா பதினெட்டை ஜீரோ எடுத்து மேலே போட்டுக்கும் திரும்ப மூணில் ஆறு இங்கே வந்து மூணு மூணு ஒம்போது ஜீரோ திரும்ப ரெண்டில் அடித்தோம்னா ஒன்று ஓரெண்டு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் ஐ ரெண்டு பத்து இப்போ எக்ஸு ஈக்குவல்க்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா பதினஞ்சுன்னு வந்துருக்கு ஓகேவா அப்போ ஆங்கிள் ஏ நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா த்ரீ எக்ஸுன்னு வச்சுருக்கோம் ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸுக்கு பொதுவாக என்ன பதினஞ்சு ஓகேவா இப்போ இது ரெண்டையும் பெருக்கின என்ன மூ பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் ஒரு மூணு மூணு நாலு ஒன்று மூணு வேலை ஒன்று கூட்டினா நாலு அப்போது ஆங்கிள் ஏ ஈ ஈக்குவல் டு எத்தனை வந்திருக்கு அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு டிகிரி ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆங்கிள் பி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபைவ் எக்ஸ்னு வச்சுருக்கோம் ஓகேவா ஃபைவ் இண்டு பதினஞ்சு ஓகேவா அப்போது பதினஞ்சு அஞ்சையும் பேருக்குன்னா இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் ஓர் அஞ்சு 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 கூட ரெண்டு கூட்டினா ஏழு எழுபத்தஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா நாலு எக்ஸுன்னு வச்சுருக்கோம் ஓகேவா அப்போது நாலு அப்படியே இருக்கட்டும் எக்ஸுக்கு பொதுவாக பதினஞ்சு ஓகேவா இதை பெருக்கினா எத்தனை வரும் அஞ்சையும் நாளையும் பெருக்கினா இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு ஒரு நாள் நாலு நாலுக்குள்ளே ரெண்டாக கூட்டினா அறுபது ஓகேவா அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் ஏ ஈக்குவலிட்டி எத்தனை வந்திருக்கு அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு டிகிரி ஆங்கிள் பி ஈக்குவலிட்டி என்ன வந்திருக்கு அப்படின்னா எழுபத்தி அஞ்சு டிகிரி ஆங்கிள் சி ஈக்குவலிட்டி என்ன வந்திருக்கு அப்படின்னா அறுபது டிகிரி ஓகேவா ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ